அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு ஒரு சோதனை மூலம் செய்து பார்க்க போகிறோம். ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் மின்காந்த தொடர்வண்டி மேக்ரோ ட்ரெயின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 300 முதல் 600 கிலோமீட்டர் வேகம் வரை அவ்வளவு விரைவாக செல்லக்கூடிய மின்காந்த தொடர்வண்டிகள் இருக்கு. அந்த மின்காந்த தொடர்வண்டிகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நாம் இன்னைக்கு சுழலும் முன்னீக்கி அப்படிங்கிற ஒரு சோதனையை செய்ய போகிறோம். சரி, இந்த சோதனை செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. நம்ம இது மாதிரி பயன்படுத்தின ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு உறுதியான உறிஞ்சு குழு, கொஞ்சம் காந்தங்கள், அப்புறம் ஒரு சிறு கட்டி, தேவையெனில் செல்லட்டை. சரி, இப்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்த பாட்டிலில் ஒரு பாதி அளவுக்கு மணல் கொண்டு நிரப்பியிருக்கேன். சரி, அடுத்தது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சுழலும் மின்னியக்கு தேவையான இறக்கைகள் வெட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த இதை நான் வெட்டுறேன். பாதியாக வெட்டின பின்னாடி இந்த பகுதியை தனியாக வச்சுட்டு இதில் தான் நான் இறக்கைகள் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், இதனுடைய இறக்கைகளை நான் தயாரிக்க போகிறேன். நம்ம 4 அல்லது அதற்கு மேற்பட்ட இறக்கைகளோ கூட தயாரித்துக் கொள்ளலாம். இறக்கைகள் அதிகமாக இருந்தால் அது சுழலும் வேகம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வச்சு அப்படி கீழ் நோக்கி அமர்த்த வேண்டும். இப்போ பாருங்க, நன்றாக அழுத்தம் செய்த பின்னாடி ஒவ்வொன்றாக தனியாக இறக்கைகளாக பிரிக்கிறது. இப்போ நமக்கு தேவையான சுழலும் மின்னியக்கியின் இறக்கைகள் தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த உறிஞ்சு குழாயை இந்த பாட்டிலில் உள்ளர பொருத்துறோம். காந்தங்கள் எப்பொழுதும் ஓய்வு நிலையில வடக்கு தெற்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி காந்தங்கள் எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும், ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். இந்த தத்துவம் தான் இந்த சுழலும் மின்னியக்கியில அடிப்படையா இருக்கு. இப்ப பாருங்க, நான் ஒரே பக்கமா போடுறேன், ஈர்த்து கொண்டது. ஏன்னா எதிரெதிர் துருவங்கள் இருந்ததுனால இது ஈர்த்து கொண்டது. அப்ப ஒரே துருவங்களா போடுறேன், அப்ப இவை ஒன்றை ஒன்று விளக்குறதுனால மேல் நோக்கி தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, சரி, எப்ப இப்ப மேல் நோக்கி தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நாம ஏற்கனவே தயாரித்த இந்த சுழலும் இருக்கிய இதன் மேல நாம பொருத்த போறோம். இதில் ஆடாம இருக்கிறதுக்காக இதை மேலையும் ஒரு காந்தத்தை பொருத்திடலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பகுதி மேல் நோக்கி தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது அழகாக சுற்றும். இதை நம்ம ஒரு மின்விசரிக்கை அடியில கொண்டு போய் வச்சுனா இந்த சுழலும் முன்னேக்கி வேகமாக சுழலும். இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த சுழலும் மின்னியக்கிய மின்விசை கடியில் வைக்கும் பொழுது எவ்வளவு விரைவாக சுழலுது அப்படின்னு, இதே போல தான் மின்காந்த தொடர்வண்டிகள் அந்தரத்தில் தூக்கி நிறுத்தப்பட்டு இருப்பதால் அவை மெதுவை போல செயல்பட்டு மிக மிக வேகமாக செல்கிறது.